ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இயற்கையா வாழணும்னு ரொம்ப ஆர்வம். நிறைய வருஷமா நிறைய பயணம் பண்ணிருக்கேன், இப்போ வெளிநாடுகள்லாம் போயிருக்கேன். அங்கேருந்து ஒவ்வொரு ஐடியா வந்து, முதல்ல ஒரு சோலார் பிளான்ட் பண்ணேன், அப்புறம் பயோகேஸ் பண்ணேன். அந்த பயோகேஸ் இயற்கை உரம் வந்தது, பார்த்தேன் அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதை உபயோகிச்சு நம்மளே காய்கறிங்க வளர்க்கலாமே சொல்லிட்டு நான் ஆர்கானிக் ஃபார்மிங். அது மாதிரி லேண்ட் வாங்கி ஃபார்மிங் பண்ணல, நான் மாடி தோட்டம் வச்சிருக்கேன். என் மாடியில் தண்ணி வீடு இருக்குது, என்கிட்ட ஒரு 5-10 தொட்டி வச்சு ஆரம்பிச்சேன். 6 வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு ஒரு 150 தொட்டிங்க இருக்குது காய்கறிங்க வளர்க்குறேன் ஆர்கானிக்லி கம்ப்ளீட்லி. இதில் ஒன்றுமே நாலேஜே கிடையாது. ஒரு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு தொட்டி வாங்கி சாயில் வாங்கி விதை போட்டு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 2 நர்சரிஸ் கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிறேன், படிப்படியாக கத்துக்கின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 10-20 தொட்டி வச்சு ஆரம்பித்தேன், இன்னைக்கு சுமார் 150 தொட்டிங்க இருக்குது. இதுலேருந்து வர பழங்களும் காய்கறிகளும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க? இன்னும் இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆச்சா? நான் பிஸ்னஸாக பண்ணலை, என் சொந்த யூஸ்க்கோசம் தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்வத்துக்கோசம் பண்ணியிருக்கேன், ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஹாபி, அதுக்கோசம் தான் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஹாபியில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆக ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய காய்கறிங்க ஆட் பண்ணியிருக்கேன். உதாரணமாக இன்னைக்கு நான் காய்கறியில் வெளியில் வாங்கினா சில சமயம் சீப்பாகவும் இருக்கலாம், என்னுடைய விளைச்சல் பண்ண கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கலாம். ஆனாலும் அந்த கண்ணுக்கு எதிரில் காய்கறி உலகத்தை பார்த்தால தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ரைஸ்லெஸ். நிறைய பலனெல்லாம் இருக்குது. உதாரணமாக இது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த கோவிட்னால சிவியர் லாக்டவுன் வந்தது 2 தரம், 1 வாரம். அப்போ நான் வெளியில் போகல, நான் மாடியிலேருந்து காய்கறி கொண்டு வந்து வீட்டை சமையல் பண்ணிக்கணும் கம்ப்ளீட். இதுக்கோசம் பண்ணல, பண்ணது வீட்டுக்கு உபயோகத்துக்கோசம் தான் பண்ணேன் கம்ப்ளீட். பட் எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது, லாக்டவுனில் வெளியில் போகவே இல்லை, மேலேருந்து காய்கறி வாங்கி வீட்டில் சமையல் கொடுத்துட்டேன் கம்ப்ளீட். இன்னொன்று, நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு என்கிட்ட தனி வீடு இருக்குது, எனக்கு சௌகரியம். நிறைய பேர்கிட்ட வீடு இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாட்ஸில் தான் இருக்காங்க. ஃப்ளாட்ஸில் இருந்தால் கூட பால்கனியில் 2 தொட்டி, 4 தொட்டி, 5 தொட்டி வச்சு ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் சூரிய வெளிச்சம் வாங்கணும், அது ஒன்றுதான் ரிக்குவயர்மெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் இது தெரியல, இது கொஞ்சம் எஜுகேஷன் அவேர்னஸ் பண்ணி கொடுத்தோன்னா பால்கனியிலே 4 தொட்டி வச்சு ஆரம்பிக்கலாம். கீரைங்க ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம், வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய் ஈஸியாக வரும், கீரைங்க ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ பால்கனியிலோட பண்ண முடியும், இட்ஸ் பாசிபிள் டு டு இட். இன்னும் ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும்தான் செய்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா, வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இது நான் நிறைய பண்ணுறேன், என் வீடை உலகத்துலேயே அது ஒரு ஒரு வீடு. அது இது சொல்லது எனக்கு ரொம்ப பெருமிதம். நான் வீட்டில் மழை நீர் சேகரிப்பு திட்டம் பண்ணியிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னால், அப்போ யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் கிராமத்தில் பண்ணுவாங்க, நான் பண்ணது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாம் பழைய ஐடியா. மழை தண்ணி வேஸ்ட் ஆகிறது சொல்லிட்டு நான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணேன். அதில் 2 டைப்பு, ஃபில்டர் ஸ்டோர் அண்ட் ரீயூஸ். மழை தண்ணி வருது, அதை ஃபில்டர் பண்ணி கிணத்தை வச்சு யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று, நிறைய இடத்துல தண்ணி தேங்குது வீட்டில், தண்ணி தேங்கினா கொசு வருது, கிருமி வருது, அந்த தண்ணியை நான் வீட்டு பைப்பு போட்டு கிரவுண்டு கீழே கொண்டு போயிட்டேன். 2 டைப் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, ரூஃப் டாப் சோலார் பிளான்ட். நான் மாடியில் சோலார் பிளான்ட் வச்சுருக்கேன், மின்சாரம் உற்பத்தி பண்ணுறேன் சூரிய ஒளியிலேருந்து. 8 வருஷத்துக்கு மேலே என் மொத்த வீடு சோலாரில் வேலை செய்யுது, இன்க்ளூடிங் 2 ஏர் கண்டிஷனர்ஸ். சிம்பிளாக பண்ணலாம் அது கம்ப்ளீட்டு. 3வது, பயோகேஸ் பிளான்ட். அந்த காலத்தில் கோபல் கேஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க, கிராமத்துலலாம் சாணி போட்டு கேஸ் பண்ணுவாங்க, சிட்டியில் சாணி கிடைக்காது. அது மாதிரி தான் நான் கிச்சன் வேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, கிச்சன் வேஸ்ட் வெளியில் போட்டுறீங்க, வெளியில் போட்டுட்டீங்கன்னா கொசுங்க வருது, கிருமிங்க வருது, வேதிங்க வருது. நான் அந்த கிச்சன் வேஸ்ட்டை உபயோகித்து எரிவாயு பண்ணுறேன், கேஸ் பண்ணுறேன் சமையலுக்கு. எல்பிஜி இல்லை, அதோடைய வேஸ்ட் வரும், அது இயற்கை வரும், அதை வச்சு மாடியில் தோட்டம் பண்ணேன். அதனால தான் மாடி தோட்டம் பண்ணேன், அந்த உரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணலாம், நம்மளே உபயோகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் மாடி தோட்டம் பண்ணேன். இது 3வது ப்ராஜெக்ட். 4வது, நான் வீட்டில் ஒரு காடு மாதிரி பண்ணியிருக்கேன், சிட்டியில் தான் இருக்கேன், பெரிய பங்களாலாம் ஒன்றும் இல்லை, தனி வீடு. வேப்ப மரம், மூங்கில் மரம், பதாம் மரம் வளர்த்துருக்கேன். என் டெரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வீடு தெரியாது, ரோடு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு காடு மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொன்று, ஏர் டு வாட்டர் மிஷின். ஒரு மிஷின் மும்பையிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன், 2 வருஷமாக காற்றுலேருந்து குடிக்கிற தண்ணி அந்த மிஷின் கொடுப்போம். இந்த டெக்னாலஜி இஸ்ரேலில் கண்டுபிடிச்சாங்க 60 வருஷத்துக்கு முன்னால், இந்தியாவுக்கு இப்போ தான் வந்துட்டுருக்குது. சென்னைக்கு மோஸ்ட் ஐடியல், இங்கே தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் காற்றுலேருந்து குடிக்கிற தண்ணி பண்ணுறேன், எங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருக்குது, காற்றுலேருந்து தண்ணி பண்ணுறேன். நான் 40-50 வருஷமாக ஒரு டேங்கர் தண்ணி வாங்கினதில்லை, ஒரு பாட்டில் தண்ணி நான் வாங்கினதில்லை, அவ்வளோ தண்ணி சென்னையில் இருக்குது நம்மளுக்கு. இன்னொரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், சோலார் கார். இந்தியாவிலே முதல்ல
இப்பெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு பேசுறாங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னா என்ன, பேட்டரியில வண்டி ஓடுது. இப்ப இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கரண்ட் வாங்கணும். நான் சொன்னேன் ஏன் கரண்ட் வாங்கணும், சோலாரில் பண்ண சொல்லிட்டு நான் சோலாரில் சார்ஜ் பண்ணேன். ஒரு வண்டி வாங்கினேன், மேலே பேனல் போட்டேன், நான் வெளிச்சத்தில் நிற்க வச்சேன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிடும், வண்டி ஓடும் கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா 2 வருஷத்துக்கு முன்னால. அப்புறம் யோசித்தேன், எலக்ட்ரிக்கல் காருக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லை, இன்னைக்கு நிறைய விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, நிறைய எலக்ட்ரிக்கல் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் ஸ்கூட்டர் 3 வீலர்ஸ் தான் வந்துட்டு இருக்குது, அதுக்கு சார்ஜிங் பண்ண கரண்ட்ல பண்ணுறாங்க. அதுக்கு நான் இப்போ சோலார் சார்ஜிங் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். 2 வீலரை சோலாரில் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நான் பண்ணது இன்ஜினியரிங் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு ப்ராஜெக்ட், வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங். நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, நம்ம கை கழுவுறோம், துணி தேய்க்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகுது. டாய்லெட் தண்ணி கூட பண்ணலாம், அது ஒரு மனசில் கொஞ்சம் சங்கடம், அதனால் அது பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் கிரே வாட்டர் கலெக்ட் பண்ணி அதுக்கு நீ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஹெர்பல் ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் இல்லை, ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப சிம்பிள், 50 பைசா/லிட்டர் செலவாகும். அந்த தண்ணி குடிக்கலாம், பட் குடிக்கிறதுக்கு ஒரு சங்கோஷம். சரி குடிக்குவானா, நீங்கள் காருக்கு யூஸ் கார் கழுவுத்து யூஸ் பண்ணுங்க, கார்டனுக்கு யூஸ் பண்ணுங்க, வீட்டில் மாப்பிங் பண்ணுங்க, அங்கெல்லாம் யூஸ் செகண்ட் யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டும் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். உலகத்திலேயே ஒரு வீடு, ஒரே வீட்டில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இயற்கையாக வாழலாம், மாசற்ற சுற்றுச்சூழல் செய்யலாம், வேஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், கிருமிகள் வேதிங்க கம்மி பண்ணலாம், இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு முக்கியமான சமாச்சாரம் நான் எல்லாருக்கையும் சொல்லுவேன், டு நாட் எக்ஸ்பெக்ட் த கவர்மெண்ட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். கவர்மெண்ட் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க, ஃபைண்ட் யுவர் ஓன் சொல்யூஷன்ஸ். எனக்கு பண்ணணும்னு எனக்கு யோசனை இருக்குது, நான் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கேன், யோசிச்சு யோசிச்சு பிரயோஜனமும் இல்லை, பண்ணுங்க, ஒன்றுமே தெரியலன்னு பண்ணுங்க. நான் பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் பண்ணியிருக்கேன். வாங்க சிந்திக்கலாம், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 9:30 மணிக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.